எனக்கு தெரிஞ்சு இந்த கெட்சியை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஹாய் ஹாய், வெல்கம் டு கடையோ. ஸோ இந்த கெட்சிஹெச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து முதலே சொல்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அதனால் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கெட்சிஹெச் எதுக்கு அப்படின்னா கெட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ இந்த கெட்சிஹெச் கொடுக்கலனா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை ரன் பண்ணுறோம். லேட் எஸ் ஏ ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம், பிரிண்ட் எஃப் ஹலோ வேர்ல்ட்னு சொல்லி கொடுத்துருவோம். சிம்பிளான ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் வரும், ரன் ஆகும். ஸோ அதில் இருக்கிற பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ரன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் சிஎம்டி அவுட்புட் வரும் தெரியுமா, நம்ம யூஸ்வலாக வந்து சி ப்ரோக்ராம் ரன் போகிறோன்னா டெர்மினலில் தான் அவுட்புட் வரும், ரைட்டா? இங்கே இந்த கேஸில் கீழே வருது, பட் யூஸ்வலாக வந்து டெர்மினல் விண்டோவில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரும். அந்த கேஸில் இந்த கெட்சிஹெச் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டில் பிளிங்க் பண்ணிவிட்டு அப்படியே போன மாதிரி வந்து கண் இமைக்கிறதுக்குள்ளே வந்து அவுட்புட்டை காமிச்சிட்டு அதுவே க்ளோஸ் பண்ணிடும். பட் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட்டை பார்க்கணும், சஸ்டெயின்டா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கெட் கேரக்டர் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ நம்ம கீபோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு கீயை அமுக்கிற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணும். ஸோ கெட் கேரக்டர் ஃப்ரம் த கீபோர்ட் அப்படிங்கிறது தான் கெட் சிஹெச். ஓகே, ஸோ கீபோர்டில் ஏதாவது ஒரு பட்டன் அமுக்கிற வரைக்கும் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை அது வந்து ப்ரிண்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த அவுட்புட் ஆஃப் தி ப்ரோக்ராமை வந்து பார்க்குறதுக்காக, அப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கெட் சிஹெச். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த ஐடியில் அதை காமிக்க முடியாது, ஏன்னா இது வந்து இங்கே கன்சோலில் வந்து பண்ணாமல் வந்து டேரெக்டாக இங்கேயே பண்ணுது. பட் நம்ம இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா, வேறு ஐடிஸ் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். இந்த டர்போசிங்கிறத காலேஜில் ஸ்கூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுலேயும் இதே மாதிரி தான் பண்ணும், தனி விண்டோ வரும், கோட் பிளாக்ஸ் இந்த மாதிரி இதை வச்சு வெரிஃபை பண்ணிடலாம். நான் ரெஃபை பண்ணி காமிச்சிடலாமா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேவை லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோம், வாய்ட் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். நம்ம வந்து பிரிண்ட் எஃப் அப்படி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை கம்பைலர் ரன் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஒரு பிளிங்க் ஆகிட்டு தானாக போயிடுச்சு. இதே இது நான் இங்கே கெட் சிஹெச் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் ரன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கம்பைலு, கம்பைல் சக்ஸஸ்ஃபுல் ரன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்கும். நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கல, யாருக்குமே இதுக்கு முன்னாடி இருந்த அவுட்புட் ஹலோ வேர்ல்ட் அதுவும் இருக்குது, அதனால தான் இங்கே ரெண்டு தடவை ஹலோ வேர்ல்ட் வந்திருக்கு. ஸோ இதே நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது வைப் ஆயிருக்கும். ஸோ எனிவே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து நான் கீப் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ தான் வெளியில் வருது, ரைட்டா? ஸோ நான் கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த கெட் சிஹெச், கெட் கேரக்டர். ஓகே, ஸோ இது வந்து டர்போ சி மாதிரி பழைய கம்பெனிஸில் தான் இதெல்லாம் தேவை, இப்போ வர புது கம்பெனிஸ் எல்லாமே வந்து தானாகவே இதை இன்கார்பரேட் பண்ணிக்கும். ஸோ எனிவே கெட் சிஹெச்ங்கிறது இதான் பண்ணுதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது இப்போ வந்துருக்கோம். ஸோ இந்த எபிசோட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம வந்து சில எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சி லேபில் வந்து நமக்கு க்வெஸ்சன்ஸாக டெஸ்ட்டில் கேட்கலாம், இல்லை கிளாஸில் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஒன்றான லீப் இயர் கண்டுபிடிக்கிறது அண்ட் ஒரு நம்பர் வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிறதையும் சொல்கிறது. நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி பண்ண ப்ரோக்ராம் தான் இந்த ரெண்டுமே. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் இது இருந்தோம், அதுவும் ஒன் ஆஃப் த சீலா ப்ரோக்ராம் தான். அதோடையே சேர்த்து இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ஸும் இருக்குது, இப்போ இதையும் வந்து நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் அறிவன் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கமெண்ட் என்ட்ரி போட்டு ஆட் அறிவன் போட்டுக்கலாம். ஸோ கமெண்ட், ஐயோ கமெண்ட் நடிக்கிற பாருங்களேன், ஆட் அறிவன் நடிக்கிறது இருக்குதா, ஆட் ஈவன். ஓகே ஓகே, ஸோ ஒரு வார்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, தேவன் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுறேன், சிடேவோட அட்டேச், கோனியோட அட்டேச், வார்ட் மெயின் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, கெட்சிஹெச் கொடுத்தாச்சு, அவ்வளோதான், வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ஈவென்ங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணுறோம், அந்த நம்பருக்கு யூசர் வந்து இன்புட் வாங்கணும், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட் இன்புட் வாங்குறது அதுக்கு ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணுறோம், இன்ட் நம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து யூசர் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ ஒரு நம்பரை டைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூசர்கிட்ட சொல்லணும், என்டர் நம். ஓகே, அதுக்கடுத்து இதே மாதிரி ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கணும். இன்புட்டாக வாங்குறதுக்கு இன்டீஜர் ஃபார்மட் ஸ்பேஸ் பேர் வந்து பர்சன்டேஜ் டி, எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஆம்பர்சன்ட் என்யூஎம்மில், அதாவது
என்யூஎம் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் அதோடய மெமரி அட்ரஸில் போய் இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இன்புட் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செக் பண்ணணும் அது ஆடா இல்லை ஈவனா. இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஓகே, எப்போ வந்து ஒரு நம்பர் ஆடணும், எப்போ வந்து ஒரு நம்பர் ஈவன் சொல்கிறோம். ஈவனுக்கு டெஃபினிஷன் என்ன, ஒரு நம்பர் வந்து எண்டிங்கில் 0, 2, 4, 6, 8 இதால் முடிஞ்சதுன்னா அது ஈவன் நம்பர்னு சொல்கிறோம். ரைட்டா, இதான் வந்து ஸ்கூலில் நம்மளுக்கு வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் சொல்லி கொடுத்து டெஃபினிஷனாக இருக்கும். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸாக தான் இருக்கும். சரி விடுங்க, எப்போ படித்தோம். ஓகே, ஏன் வந்து அது 0, 2, 4, 6, 8 இருக்கணும், அது எல்லாத்துக்கும் என்ன காமன், அது எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர ரிமைண்டர் 0 ஆகும். அதாவது 2ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் இதான் அர்த்தம். ரைட்டா, ஸோ ஒரு நம்பர் வந்து 2ஆல் பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆச்சுன்னா, டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஈவன் நம்பர் சொல்கிறோம். ஒரு 44ங்கிற நம்பர் ஈவன் நம்பர், ஏன்னா அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2×22 வந்து 44, ரிமைண்டர் 0 கிடைக்கும். ரைட்டா, ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ரிமைண்டர் 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இது 44க்கு அப்படியே பக்கத்தில் இருக்க நம்பர் 45 எடுத்துக்கலாம். 45 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாலும் 2×22 வந்து 44, ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா, இப்போ இந்த ரிமைண்டர் 1 அப்படின்னு வந்தனால என்ன அர்த்தம், 45 வந்து 2ஆல் பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலை. ஸோ அப்படி பர்ஃபெக்டாக டிவைட் ஆகலைங்கிறனால 45 வந்து ஒரு ஆட் நம்பர்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ ஈவன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 100, 24, 35, 36. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் 0, ஏன்னா அது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும். ரைட்டா, ஸோ ஒரு நம்பர் ஈவனாக அப்படிங்கிறத எப்போ சொல்லலாம், அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஈவன் நம்பர்னு சொல்லலாம். ரைட்டா, இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம், 2, 4, 24, 36, 40 இந்த மாதிரி எதுனால நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. எதுனாலுமே 2ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்டை அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம்ல, அதுக்கு தான் நம்ம இந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஸோ மேத்தமேட்டிக்கல் ஐடியா வந்து ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஈவன் நம்பர், ரிமைண்டர் 0 வரல 1 வந்துச்சு அப்படின்னா அது ஆட் நம்பர். ஸோ இஃப் நம்மளோட நம்பர் என்யூஎம் அப்படிங்கிறது வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும் வர்ற ரிமைண்டர், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ரேட்டர் படித்தோம், அதுக்கு பேர் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர், பர்சன்டேஜ் சிம்பல்னு பார்த்தோம். ஸோ n modulo 2, ஸோ n modulo 2 வந்து equal to 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பர், ஸோ ஈவன் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேயா, இதே இது எல்ஸ் என்ன, நம்பர் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 0 வரலை, அதாவது 1 வருது. 1 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அது வந்து ஒரு ஆட் நம்பர். 45 டிவைட் பண்ணோம் 2ஆல், 2×22, 44, ரிமைண்டர் 1 வந்துச்சு. 3ஏ எடுத்துக்கோங்களேன், 2×1=2, ரிமைண்டர் 1, அப்பவும் ஒரு ஆட் நம்பர், ரிமைண்டர் 1 தான் வருது. ஸோ பிரிண்ட் எஃப் போட்டு நம்ம வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். ஓகே, ஸோ நம்ம மாடலில் 2 வந்து ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா ஈவனு, எல்ஸ் வந்து ஆட் நம்பர். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அது ஈவனாக ஆடான்னு காண்பிக்கிறதுக்கான லாஜிக். இதுக்கு வந்து நம்ம இஃப் அண்ட் எல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அதை ரன் பண்ணி இன்புட் கொடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். என்டர் நம்பர்னு சொல்லுது, என்ன நம்பர் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஆட் நம்பர் கொடுத்து பார்ப்போம். 7 ஆட் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே இது நம்ம இதை ரீரன் கொடுக்கலாமா, திருப்பி ரன் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஈவன் நம்பர் கொடுத்து பார்ப்போம், 4 ஈவன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஆட் நம்பர்னால் ஆடுங்கிற வேல்யூவையும், ஈவன் நம்பர்னால் ஈவனுங்கிற அவுட்புட்டையும் நம்மளுக்கு வந்து தந்துடுது. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஆட் ஆர் ஈவன் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சனுக்கான அவுட்புட் ஆர் ப்ரோக்ராம் ஓடுவே. ஸோ இப்போ இந்த லீப் இயர் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தெரிஞ்சிடும். அதாவது இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃபை போட்டோம் அப்படின்னா
அதுக்கு பேர் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கான்செப்டை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் படிச்சுட்டு அதோடைய சேர்த்து நம்ம இந்த லீப் இயர் ப்ரோக்ராமையும் வந்து சேர்த்து பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கப்படுற கண்டென்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கூட வச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் சீரீஸோட நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்டல் தென், பை பை.